அரிசி விளக்கு கடைக்கு வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கோலம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு புன்னகை அரிசியாகவும் உங்களை பார்க்குறேன். நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க தான் மூணு பேர். உங்களோட குழந்தைங்க பேர் கேட்டவுடனே ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. அதாவது ராமன், லக்ஷ்மணன், பரதன், கரெக்டாக உங்களோட பசங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த பையன் கூட வச்சுருந்த பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது இந்த காலத்தில் நான் கூட மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். என் பிள்ளை கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, பேசலை, அவனும் எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்றது வந்து இருந்தது. அப்புறம் பார்த்தா அவர் ஏதோ கல்யாணம் முடிக்காத பிள்ளை, அதனால அம்மா முன்னாடி வந்திருக்காராக்குன்னு பார்த்தேன். ஸோ இந்த நம்மளுடைய சந்தோஷத்துக்காக செய்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே கூட அந்த குடும்பத்தையும் நீங்க நிர்ணயிச்சுட்டு வர்றதுல அரசி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அப்போ கோலம் அப்படின்னாலே நீங்க காலையில எத்தனை மணிக்குமா எழுந்திருப்பீங்க? நாலுலேருந்து நாலரைக்கெல்லாம் எழுந்துருவேம்மா. வாசல்ல கோலம் போட்டுட்டு உள்ள சுவாமி தீபம் ஏத்திட்டு, அதுவும் இப்போ சமீபமா உங்கள்கிட்ட வாங்கின தீபம் ஏத்தல ரொம்ப சந்தோஷம். வாராகி விளக்கு, அப்புறம் இந்த ஐஸ்வர்ய லட்சுமி விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் காஃபியே சாப்பிடுவேன். அது நிறைய ஒரு இது. ஏன்னா கோவிலுக்குள்ளவா என்னால் அழைய முடியாது. ஏன்னா எனக்கு பசங்களை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். அதே சமயம் நம்மளோட கலாச்சாரம் அந்த இதெல்லாம் விடவும் கூடாது, பிரார்த்தனைகள்லாம் விடக்கூடாது. விளக்கேற்றும் போது வேண்டிடுவேன், இன்றைய பொழுது நன்றாக போகணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு வேலைகளை ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாமா? மதுரை பக்கம் சோழவன் தான் தென்கரை கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். 15 வயது வரைக்கும் அங்கதான் இருந்தேன். 10th படிக்கிற வரைக்கும் அங்கதான் இருந்தேன். அப்புறம் சென்னைக்கு வந்தேன். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். காலேஜுக்கெல்லாம் போகல. டைப்ரைட்டிங், ஷார்ட்ஹேண்ட்லாம் படிச்சிருக்கேன். ஓகே, நல்ல ஒரு உத்தியோகத்திலையும் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் இல்லையா? எதனால அந்த வேலையை விடணும்னு தோணுச்சு? எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட வேலைக்கும் நம்மளோட இதுக்கும் டைமிங் சரியாக வராதுங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டேன். ஓகே, இந்த கோலம் போடுற இந்த ஹாபி வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யாரையாவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க? கண்டிப்பாக. நான் சின்ன வயசுலயே எங்களோட இதெல்லாம் அக்ரஹாரம் சொல்லுவா இல்லையா, அங்கே மார்கழி மாதம்னா எல்லா ராத்து வாசல்லையும் பெருசாக போடுவா. அந்த கோலத்துக்கு நடுவில் பரங்கி பூலாம் வச்சு இது பண்ணுவா. அப்படியே போய் பார்த்துட்டு வருவேன். பார்த்துட்டு வந்து அது மனசில் வாங்கிட்டு வந்து உடனே அதை நம்ம போட்டு பார்த்து 8 வயசுலேயே அந்த மாதிரி போட ஆரம்பிச்சுது. அதே மாதிரி அங்கே கிராமத்தில் அகிலாண்டேஸ்வரி கோவில் ஒன்று உண்டு, சிவன் கோவில் ஒன்று உண்டு. அந்த சிவன் கோவிலில் பவழமல்லி பூ அப்படியே தானே தானே கிழக்குறோம், அதை எடுத்துன்னு வந்து ஊசி நூலில் கோர்த்து ருத்ராட்சம் மாலை மாதிரி கோர்த்து உடனே திருப்பியும் கொண்டு போய் அந்த கோவில்ல சமர்ப்பி. ஏன்னா சிவன் சொத்து கொல்ல போகும்னு சொல்லுவா. அந்த சிவன் கோவில்ல இருந்து நம்ம ஆத்துக்கு எதுவுமே எடுத்துன்னு வரக்கூடாது. புஷ்பத்தை எடுத்துன்னு வந்து கோர்த்து திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவேன். அந்த ஒரு ஆசை, அப்பவே பூ கட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசை உண்டு. இப்ப நீங்க கோலம் நல்லா போடுவீங்க அப்படின்றது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்ப வெளி உலகத்துக்கெல்லாம் தெரியாது? வெளி உலகத்துக்கு இப்ப சமீபமா தான், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஃபேஸ்புக்குங்கிறதே தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. என் கல்யாணத்துக்கு மண்டபத்துல நான் தான் போட்டுருந்தேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எல்லாரும் வந்து அதாவது என்ன சொல்றது, என் பொண்ணு டான்சர், அதனால நான் ஆடுவோம்மா அப்படின்னு ஆடுனா அது மாதிரி நீங்க வந்து அந்த அவங்களோட தனித்திறமை கோலம் தான்றதுனால அந்த அரசியா இருக்க போய் என்னைய போய் என்னைய மாதிரி யாரும் பெட்டரா பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்க போய் தானே நீங்களே போட்டிருக்கீங்க. பெரிய விஷயம். உங்க வீட்டுக்காரர் எப்படி இதை வந்து ஐயா வந்து இதை எப்படி ரசிக்கிறாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுலயும் வந்து அவர் கிழக்குல இருந்து வந்து இதாவது வடக்கால முடிக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருந்து எனக்கு அந்த ரூட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதுல உள்ள சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுப்பார். அது மாதிரி இவாள்லாம் வந்து பெரிய பையன் என்றவெல்லாம் சிமெட்ரி கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்பான். டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். அவன் போற ஷூட்டிங் இதெல்லாம் சினிமா இதுல இருக்கிறதுனால எங்க இருந்தாலும் நல்லா அந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புவா. அந்த டிசைன் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுவா. எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவா. உண்மைதான். அதெல்லாம் அந்த ஒரு நம்ம நார்மலான ஒரு பொம்பளையாவே இல்லாம சீரியஸா சொல்றேன், எனக்கு சத்தியமா கோலம் போட தெரியாது, பூக்கட்டவும் தெரியாது. இவர் சொல்லுவாரு, ஒண்ணுமே தெரியாத பொண்ணுன்னு நினைச்சுதான் கிராமத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தேன், கிராமத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தா பொண்ணு பொண்ணா இருக்கும்னு நினைச்சிட்டு பிடிச்சிட்டு வந்தேன்னுவாரு. பட் அது வந்து ரியலி டஃப். உங்க பிள்ளைங்க வந்து
கிரேட்டம்மா, உங்களுக்கு கடவுள் வந்து நல்ல வரம் கொடுத்துருக்கார். ஏன்னா ஒரு குடும்பமே அதுக்கான ஐடியா. இப்போ உங்களுடைய அந்த கோல ஆர்வத்துக்கு அவங்களும் அவ்வளோ வந்து, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எங்கேயோ இருந்தால் கூட டக்குனு வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பார்க்கும்போது இது அம்மாவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி அனுப்புகிறாங்க இல்லையா. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் நாங்கள் கொடுக்குறோம். எனக்கு கோலம் போடுறதுக்காகவே ஃப்ளோர் டிசைனே அந்த டைல்ஸே வந்து உட்டு கலரில் மாற்றி கொடுத்துருக்காரு. விளக்கெல்லாம் ஏற்றி போடுறேனே அந்த ஹாலில், டைல்ஸ் வந்து ஒயிட் கலராக இருந்தால் கோலம் தெரியாதுங்கிறதுக்காக உட்டு கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. உங்களுடைய சக வயசில் இருக்கிறவங்க எப்படி நம்ம நார்மலாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய டஃப்பான வாழ்க்கை தான், அதுவும் சாதாரண வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அப்படி வாழ்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, அது நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? நான் உணர்ந்ததை சொல்கிறேன், நான் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? உங்களால் இந்த ஹாபினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபடுத்தி காட்டுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அது தெரியுதா? இதுக்காக நம்ம வந்து நேரம் ஒதுக்கிடல்ங்கிறது பண்ணுறோம். நம்ம மனசுக்கு பிடிச்ச காரியம் நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய எனர்ஜியும் கிடைக்கிறது. என் பசங்களே சொல்லுவாம்மா, நீ டயர்டாக ஆகிடுவோம்மா, கால் வலிக்கும். இல்லைடா, எனக்கு பிடிச்ச விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு அது அந்த டயர்ட்னஸே தெரியல. நவராத்திரி கொலுவுக்கு மாடி ஏறி இறங்கும் போதும் கோலம் போடும்போதும் 3 மணி நேரம் ஆனாலும் சரி உட்காந்து போடுறதே கிடையாது, எனக்கு தெரியாது முதல்ல. அது மாதிரி குனிஞ்சு போட்டு அடி பார்த்து அது ஒரு ரசித்து இது பண்ணால் அது ஒரு சந்தோஷம்தான். கண்டிப்பாக எல்லா கலையுமே வந்து தெய்வீகம்தான். கண்டிப்பாம்மா, நான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ரசித்து பண்ணிக்கிட்டே போகிறீங்க, அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்கள் உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அதை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து இன்னொன்று, நம்மளுடைய கவனத்தையும் நம்மளுடைய எனர்ஜியும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நம்ம செலவிடும் போது அடுத்தவங்கள நோண்டக்கூடியதோ அடுத்தவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடிய டைமோ இருக்காது. அதுதான் நம்ம இருக்கிற இடமும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான் அதுதான் நான் உங்ககிட்ட வந்து நிறைய நான் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி ஐயாவுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க 3 பேருமே உண்மையிலேயே ராமன் லக்ஷ்மணன் வரதன் தான். அவங்களும் வந்து நல்ல பேரும் புகழுமா வாழணும். என்னன்னா அம்மாவே பெரும் பராசக்தியாக தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எனர்ஜி அந்த குழந்தைங்களையும் நல்லா அவங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனையும் பாசிட்டிவான வாழ்த்துக்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நானும் எங்கள் அம்மால வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. நான் இந்த இடத்துல உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். ராஜலட்சுமி கோஷநாதா சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்ய தாயினி சத்யசந்த சாகர மேகலா அப்படிம்பாங்க. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர 135வது ஸ்லோகம், இந்த விளக்குகளின் சாம்ராஜ்யத்தையே ஆளக்கூடிய சாம்ராஜ்ய தாயினி இந்த ராஜலட்சுமி மேடம். சாம்ராஜ்யம் இது வந்து சங்கமம், கடல்களின் சங்கமம், ஆறுகளின் சங்கமம் சொல்லுவா, அதையும் தாண்டி சாம்ராஜ்யம்னு சொல்லலாம். அந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவள் சாம்ராஜ்ய தாயினி இந்த அம்மா. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் அவளை பாக்குறேன், பெண்மை, ஆளுமை, மிளிர்வு, கம்பீரம். அந்த கார் வாங்கிட்டு அந்த சாவி எடுத்துட்டு அந்த காரை ஓட்டும் போது என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு இது, என்னாலையும் முடியும், சாதிக்க முடியும், பெண்களால எதையும் முடியாதுங்கிறதே கிடையாது, நாங்களும் சாதித்து காட்டுவோம், இந்த தொழில வந்து நிறைய பேருக்கு எப்படி வேணாலும் ஆகலாம், பைசாவை போட்டுட்டு வருமா வராதாங்கிற கவலையெல்லாம் தாண்டி என்னாலையும் சாதிக்க முடியும், இந்த விளக்குகளின் ஒளி இந்த பிரகாசம் வீட்டுக்கு வீடு பிரகாசிக்கட்டும் ஜொலிக்கட்டும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. சாம்ராஜ்ய தாயினி யாருமே இப்படி ஒரு பெரும் வாழ்த்து எனக்கு கொடுத்தது இல்லை, உடம்பெல்லாம் சிலுக்குது எனக்கு ரொம்ப. சாம்ராஜ்ய தாயினி, தேங்க்யூமா, தேங்க்யூமா.